ஒருத்தரை ஏன் அப்படி சொட்டையா இருக்கு அப்படின்னு உடனே சித்திப்பாங்க. எதுக்கு நம்ம சொட்டையாக இருக்கிறோம், முடியல அப்படின்னு சிந்திக்க வச்சிடலாம். ஒருத்தர் உலகத்துல முடியலாம இருக்கலாம், இல்ல இல்ல சிந்திக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆக உடனே சிந்திக்க வச்சிடலாம். ஆனா ஒரு மனிதரை சிரிக்க வைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு வேலை. தன்னையே தாழ்த்தி கொண்டு அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அங்கே அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த திரு ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படின்றத காட்டிலும் ஒரு நல்ல மனிதர் அவனோளதான் நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா எத்தனையோ பேருக்கும் அந்த நினைப்புகள் இருக்கும், அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், ஏன் எனக்கு அந்த நினப்பெல்லாம் இருந்திருக்கு, நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிலாம் நினப்பு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் செயல்படுத்துறதுன்றது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. ஆனால் அதை கையில் எடுத்து சிறப்பாக இறைவா இறைவா எம்கேஆர் அறக்கட்டளை மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஆக வாழ்த்த எனக்குலாம் வயதே கிடையாது, அனுபவம் கிடையாது, தகுதியும் கிடையாது, வணங்குறேன். அவருடைய இந்த சேவை மென்மேலும் வளரணும், அதற்கு நம்மளுடைய ஆதரவு எல்லாமே கண்டிப்பாக வேணும், எல்லாருக்குமே இந்த ஒரு மனதாகப்பட்டது வேணும் அப்படின்றத கண்டிப்பாக அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அண்ணன் அவர் பார்க்குறப்ப எப்படி இருந்தார், என்னை மாதிரியே இருந்தாரா, ரொம்ப அழகாக இருப்பார், அழகாக இருக்கிறார், அதெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன். மேடையில் தான் அவ்வளோ பேசுகிறார், தனிப்பட்ட முறையில் பேசி பாருங்களேன், அவ்வளோவா பேசக்கூட மாட்டார். சொல்லுவாங்க அமைதியாகவே இருக்கிறவங்க நிறைய சித்திப்பாங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ராதா அண்ணன் வெளியே பார்க்குறோம் அப்படின்னு மேடையில் மட்டும்தான் அந்த வாயெல்லாம், மற்ற முறையில் பார்த்தோம்னா நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாளி கூட சித்தனையாளர் கூட ஒரு சில விஷயங்களை தான் பேசுவார், பொதுவாகவே அமைதியாகவே இருப்பார். ஒருவேளை ஆன்மீக வழியை நான் நோக்கி நாடிக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் இருக்கட்டும். ஆக பெருமை மிகுந்த இவங்களோடலாம் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற முறையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமை அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கே சுற்றினாலும் ரங்கனை சேமிக்கணும் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு மாதத்திற்கு ஒவ்வொரு பெருமைகள் இருந்தாலும் சுடி கொடுத்த சுடர்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளாகப்பட்டவன் மார்கழி மாதத்தில் விரதம் வந்து தான் பெருமாள் அடைஞ்சாங்க. அதனால தான் இத்தனும் திருமண வயது அடைந்த பெண்கள் மார்கழி மாதம் முழுக்க விரதம் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு மனவாழ்க்கை அமையும் அப்படின்றது ஐதீகம். இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதம் என்ன மாதம் தெரியுமா, சொல்றேன், நம்ம ஊர்ல வந்து வள்ளிதர படத்தை பார்த்துட்டு போனா மட்டும்